கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். சார், நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி ஃபேன்ஸ், அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக குட்டி பட்டாசில் நம்ம அஸ்வின் அண்ட் ரபாஜன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம குட்டி பட்டாசோட டீம்லேருந்து நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேரத்தையும் தான் நடிக்க வைக்கிறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சு அண்ட் வந்துட்டு யார் அதுக்கு நோ சொன்னா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த ஒரு பேர் வந்துட்டு உடஞ்சி அஸ்வின் அண்ட் ரபாஜன் வந்துட்டு புக் ஆகியிருக்குது. அதுவும் கடைசி நிமிஷத்தில் தான் வந்துட்டு நம்ம சிவாங்கிக்கு பதிலாக ரபாஜன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நேற்று இந்த குட்டி பட்டாசோட மியூசிக் டைரக்டர் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ட்விட்டர் ஸ்பேஸில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு க்யூட்டான ஒரு பேரை அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு சாங் கூட வராதா அப்படிங்கிற மாதிரியாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தருணத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்து இறுதி நேரத்தில் அது வந்துட்டு நடக்காமல் போயிருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது தெரியாமல் இருந்தால் கூட நமக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகியிருக்காது. பட் நேற்று இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணதில் இருந்தே அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம அஸ்வினன் சிவாங்கி வச்சு பண்ணுறதா அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கூடிய விரைவிலேயே வந்துட்டு நம்ம அஸ்வினன் சிவாங்கி ரெண்டு பேருமே இணைந்த மாதிரியாக வந்துட்டு ஒரு ஆல்பமோ இல்லை சம்திங் எதனா வந்துட்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதே போல் நம்ம குட்டிப்பட்டாஸ் அண்ட் அஸ்குமாரோ, ஸோ ரெண்டுத்தோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைஸ் வர்ஸாக நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஸோ நம்ம அஸ்குமாரோவில் நம்ம கவின் அண்ட் அஸ்வினி, தேஜ் அஸ்வின் ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் குட்டி பட்டாஸில் அஸ்வின் ரபாஜன். ஸோ இவங்களோட ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அஸ்குமாரா குட்டி பட்டாஸ்க்கும், குட்டி பட்டாஸ் வந்துட்டு அஸ்குமாராவுக்கும் சேஞ்ச் ஆகிருக்குது. எஸ், நம்ம கவின் அண்ட் ரபாஜன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு நடிக்க இருக்கிறாங்க. ஸோ அதோட பூஜா இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ நம்ம கவின் அண்ட் ரபாஜனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அண்ட் அதே போல் இன்றைக்கி நம்ம சிவாங்கியோட அந்த ஒரு மியூசிக் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிவாசனாவோட யூடியூப் சேனலில் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப பியூராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு ஹார்ட் மெல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சிவாங்கி வந்துட்டு அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்மீன் விதையில் அப்படிங்கிற அந்த ஒரு ரொமான்டிக் லவ் சாங்கை நம்ம சிவாங்கியோட வாய்ஸில் கேட்கும்போது அப்படியே ஒரு மிஸ்மரைசிங் ஃபீல் நமக்கு கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ஒரு உச்சமாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஒருத்தங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, நம்ம சிவாங்கி ஆர்எல்ஸ் நம்ம ஃபேன்ஸ் இதெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது அண்ட் பெருசாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதான். பட் சும்மா கேஷுவலாக வந்துட்டு நம்ம சிவாங்கியோட சாங் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல், ஸோ அவங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட்டு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா உதச்சிருக்குது. ஸோ இது உதச்சதும் அவங்களுக்கு இன்னும் ஒரு எமோஷ்னல் ஃபீல் வந்துட்டு கிடச்சிருக்குது. ஸோ நம்ம சிவாங்கியோட வாய்ஸில் இந்த ஒரு விண்மீன் விதையில் அந்த ஒரு சாங்கு கேட்கும்போது அவங்களோட குழந்தை முதல் முறையாக உதச்சதுனால அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஃபீல் கிடச்சிருக்குது. ஸோ வந்து சிவாங்கியை ரொம்பவே புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாங்கி வந்துட்டு கடவுளோட குழந்தை, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் சிவாங்கி ஒரு கிரேட் மதராகவும் ஆசம் வைஃபாகவும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்துட்டு விஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப டச்சிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நிவாசனா வந்துட்டு நம்ம சிவாங்கி இந்த சாங் பாடும்போது அவங்களுக்கு கலாய்ப்பாங்க. ஸோ அதில் ஒரு க்யூட்டான ஒரு மீம் வந்துட்டு ரெடியாகி இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க லவ் சாங் தான் பாடினாங்க பட் அதை யாரை நினச்சி பாடினாங்கன்ட்டு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம இந்த ஒரு படையப்பா ட்ரெஸ் காமெடியை வச்சு செம்மையாக கலாய்ச்சி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மீடியா மிஷன்ஸ்லேருந்து ஒரு நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கியோட அந்த ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல, ஸோ அதோட ஒரு த்ரோபேக் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் நம்ம சிவாங்கி கண்ணவிசி சாங் அஸ்வினுக்காக பாடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்துட்டு இருந்த நம்ம ரசிகர்கள் வந்துட்டு கலாய்ச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போது அஷாங்கியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா, நாங்கள் பண்ணுறோமோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுற மீடியா மிஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரியா மீடியா மிஷின்ஸை கலாய்க்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு மீம் வந்துட்டு ரெடி பண்ணி போட்டுக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம அஸ்வினன் சிவாங்கியோட அந்த ஒரு இன்டர்வியூ மொமெண்ட்டை கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு படம் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு ஃபீலிங்கை அந்த ஒரு மொமெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் அதே போல் நம்ம அஸ்வினோட யாத்தே ஆல்பம் வந்துட்டு கூடிய விரைவிலேயே ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அண்ட் அதோட ஃபைனல் கட்டிங் அண்ட் ஆட்டிங் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே இந்த வீக்லேயே ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த க்யூட்டான வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அஸ்வினன் சிவாங்கியோட குட்டிப்பட்டாஸ், இவங்க ரெண்டு பேரும் நடித்த மாதிரியாக குட்டிப்பட்டா சாங் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.